வணக்கம் இன்றைய பதிவில் நரைமுடியை கருமையாக மாற்றுறதுக்கு அதோட நரைமுடியை வந்து கருப்பாக மாத்திர எடுக்கிற முயற்சியில் நரைமுடி என்ன ஆகுதுன்னா சில நேரத்தில் செம்பட்ட முடியாக மாறிடுது நிறைய பேர் வெளியே இருந்து பார்க்கும் கலரிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதிகபட்சம் யாரும் வந்து கலரிங் பண்ணுறதில்ல இந்த நாற்பது ஐம்பது வயசில் சில பேர்த்து போங்க முடி வந்து சிகப்பு நிறத்தில் பழுப்பு நிறத்தில் எல்லாம் வந்து முடியிருக்கு அவங்கெல்லாம் இந்த நரைமுடியை கருமையாக மாற்ற முயற்சிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது கருப்பாகாமல் இது வந்து சேப் கலர் பழுப்பு கலராக போயிடுது அந்த பழுப்பு நிறத்தையும் மாற்றுறதுக்கு நாம் சொல்லக்கூடிய பதிவு வந்து யூஸாக இருக்கும் ஒரு ரெண்டரை நிமிட பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அவசியம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆன் பண்ணிக்கங்க ஓகே இன்றைக்கி நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஏதாவது ஒரு பிராண்டு அல்லது இயற்கையான காபி தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் வழக்கு டீ தூள் நார்மல் டீ தூள் இந்த மூணு நம்மளுக்கு தேவை இது என்ன செய்யணும் இந்த தேயிலை காபித்தூள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து முடிமையை முடியை வந்து கருமியாக கூடிய தன்மை இருக்குது மேலும் இது வந்து பக்கவளவே இல்லாத நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்து ஆக போகிறது இல்லை இந்த சைனஸ் மாதிரி பிரச்சனை தலைவலி பிரச்சனைலாம் அது இது உருவாக்காது அதனால் வந்து பயம் இல்லாமல் இதை வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள் இதோட என்ன செய்கிறீங்கன்னா அந்த மூணையும் கலந்து வச்சுட்டு ஏழு சொட்டு எலும்புச்சம்பழ அதில் வந்து கலந்து விட்டுடுறீங்க இந்த எலுமிச்சம்பழ சாறு எதுக்காக அப்படின்னா அது அந்த மூன்று விஷயமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து மிங்கிள் ஆகிறதுக்குமே நீங்கள் இதை தலையில் தேய்க்கும் போது உங்கள் முடி வந்து அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் இதை ஏழு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு உங்களுக்கு யூஸ் ஆகுது இந்த கலந்த கலவை என்ன செய்யணும்னா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு டபுள் பாயிலிங் அப்படிங்கிற முறையில் இதை வந்து சூடு பண்ண வேணும் அதில் டபுள் பாய்லிங் முறைன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துக்கிறீங்க பாதி அளவு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே சுத்தமான ஒரு வேறொரு பாத்திரத்தை வச்சு நம்ம கலந்து வச்ச அந்த கலவையை வந்து நம்ம உள்ளே வச்சு அந்த தண்ணியை சூடு பண்ணுறது மூலமாக இந்த பாத்திரத்தில் இருக்கிற இந்த எண்ணெயும் சூடாகும் இந்த நிறைய வந்துட்டு நீங்கள் குக்கருக்குள்ளேயே சில பேர் சாதம் வச்சு பண்ணுவாங்க அந்த மாதிரி முறையில் இது சூடு பண்ண வேணும் இதை மிதமாக சூடு பண்ணி இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சு வடிகட்டி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வாரம் ரெண்டு முறை நீங்கள் தேய்ச்சி அரை மணி நேரம் விட்டுருங்க அரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் வந்து சுத்தமான ஒரு சீர்காய்பொடியோ அல்லது சுத்தமான த ஹேர் வாஷ் பவுடரோ இருந்துச்சுன்னா இதை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிக்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்கள் முடி வந்து கருப்பாக மாற்றிடும் இது உங்கள் கரு முடி வந்து நிறைய முடியாக இருந்தாலும் சரி கருப்பாக மாற்றிடும் அல்லது செம்பட்ட முடியாக இருந்தாலும் இந்த வந்து கருப்பாக மாற்றிடும் எப்படி இருந்தாலும் சரி இது வந்து கருகருன்னு மாற்றிடும் இது பக்க விளைவில்லாத ஒரு முறை அப்படிங்கிறனால நீங்கள் அவசியம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து வேறு மாதிரி உங்கள் நிறைய வந்து கருப்பாக்கறதுக்காக வேறு மாதிரி ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அவசியம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த ரெமெடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து அவசியம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்